தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நிலகதிக்கு யாத முறவற்றியே. வாங்க வாஸ்துவை தெரிஞ்சுக்கலாம். வரிசையில் பல விஷயங்களை நம்ம வந்து அலசி ஆராய்ந்திருக்கின்றோம். அந்த வகையில் தெற்கு பார்த்த வீடுகள், நிறைய மக்கள் செய்யக்கூடிய தவறு எந்த வீட்டில் என்று பார்த்தால், தெற்கு பார்த்த வீடுகளில் தான் பெரிய தவறுகளை நம்முடைய மனிதர்கள் செய்திருப்பார்கள். அந்த வகையில் அந்த தெற்கு பார்த்த வீடுகளை எந்த விதமான தவறுகளும் இல்லாமல் நம்ம எப்படி வந்து அதை வந்து நம்ம சரியான முறையில் அந்த கட்டிடங்களை கட்டிக்கொள்வது என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். தெற்கு பார்த்த வீடுகளில் நிறைய மக்கள் சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, தென்கிழக்கில் ஒரு கார் நிறுத்துவதற்குரிய ஒரு இடத்தை ஏற்படுத்தி தென்கிழக்கு ஒரு பள்ளம் அமைப்பாக மொத்த வீட்டுக்கு கார்பெட் ஏரியாவில் கட் செஞ்ச அமைப்பில் பண்ணிடுவாங்க. இந்த தவறை மட்டும் நிச்சயமாக செய்யக்கூடாது. இப்போ 30 அடி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு 8 அடி கிழக்கில் பாதைகளை ஏற்படுத்தி ஒரு 20 அடிக்குள்ளாக தான் பில்டிங்லேயே நம்ம கட்டணும். அல்லது 40 அடி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு 30 அடிக்குள்ளாக கட்டிடத்தை மொத்தமாக மேற்கு புறத்தையும் சேர்த்து, மேற்கு புற காம்பவுண்ட் சுவரையும் சேர்த்து 30-32 அடிக்குள்ளாக நம்ம மொத்தமாக முடிச்சு விடணும். அதற்கு பிறகு ஒரு பாதை ஏற்படுத்தி பின்புறத்தில் செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கிழக்கை விட வடக்கில் அதிக இடங்களை கொடுக்கணும். பின்புற பகுதி, அதாவது இந்த இடத்துல எப்படி பொருந்தோன்னா, தஞ்சாவூர் திருச்சி மாவட்டம் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த புலக்கடை பகுதி, புறக்கடை பின்வாசல், அது கொள்ளைப்புறம்னு சொல்லக்கூடிய இடத்த வந்து தெற்கு பார்த்த வீடுகளில் அதிக இடங்களாக நம்ம விடணும். அதை பண்ணும்போது இந்த தெற்கு பார்த்த மனைகள் மிகப்பெரிய சாநித்தியம் பொருந்திய, நல்ல பெரிய அளவில் ஒரு வரவேற்கை கொடுக்கக்கூடிய ஒரு மனையாக, வாழ்க்கையில் பணக்காரர்கள் மட்டுமே வசிக்கிற அது வீடாக அந்த வீடு இருக்கும். நீங்கள் அது மிகப்பெரிய உங்களுடைய யோகம் இருந்தாலும் கூட, நீங்கள் தப்பான அமைப்பில் ஒரு கட்டிடத்தை கட்டிவிட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நிச்சயமாக பணக்காரராகத்தான் இருப்பீங்க. நீங்கள் இன்றைக்கி மாதம் ஒரு 2 லட்சம் ரூபாயிலேருந்து 10 லட்சம் ரூபாய் வரையில் நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஒரு 20 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபருங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் செல்லக்கூடிய நிலையை இப்போ இருக்கக்கூடிய வீடு உங்களுக்கு தடுத்து விடுங்கிறதா என்னுடைய கருத்து. ஆக தெற்கு பார்த்த வீடுகளில் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால், என்னை போல் இருக்கக்கூடிய ஒரு வாஸ்து நிபுணரை நம்ம வந்து துணைக்கு வச்சுட்டு செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு அமைப்பு பொருந்தி எல்லாமே அமைக்க முடியும். தூண்களை போடாமல் கார் நிறுத்துவதற்கோ அல்லது நம்ம சொந்த உபயோகத்திற்காகவோ ஒரு பால்கனி அமைப்பை ஏற்படுத்தும் பொழுதும் அதை வந்து வாஸ்து விதிகளுக்கு உட்பட்டு ஓப்பன் ஸ்டேர்கஸ் இன் கேண்டிலவர் டைப்பில் அந்த பால்கனி அமைச்சிட்டு அது 10 அடி 11 அடி வரையில் நம்ம வந்து அதை அமைச்சிக்கலாங்க. அந்த அளவுக்கு கட்டிடத்தை நம்ம ஸ்ட்ராங் பண்ணி அமைக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு மனையாக அந்த மனை மாறிவிடும். ஆக தெற்கு பார்த்த வீடுகள் அமைக்கும் பொழுது சர்வ ஜாக்கிரதையாக அமையுங்கள். தென்கிழக்கு பகுதியில் எக்காரணமும் போர்ச்சுகோ கொடுத்து விடாதீர்கள். தென்மேற்கு பகுதியில் படிகளை மூடப்பட்ட படிக்கட்டையில் கொடுத்து விடார்கள். இந்த 2 தவறுகளை செய்யாமல் நீங்கள் தெற்கு பார்த்த வீடுகளை கட்டினீங்கன்னா நல்ல வாஸ்து பழம் பொருந்திய மனையாக இருக்கும். மீண்டும் ஒரு வாங்க வாஸ்துவை தெரிஞ்சுக்கலாம் அரசியல் அடுத்த கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.